பாஸ்வேர்ட் யூசர் நேம் கொடுத்துட்டு நம்ம ஐடிகே ஆப்குள்ளே போயிட்டோம்னா ஸ்க்ரோல் பண்ணோம்னா கீழே காலனி அளவீடுகள் அப்படின்ற ஒரு ஐக்கான் இருக்கும். நம்ம அந்த ஐக்கானை டச் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போனோன்னா நமக்காக ஒதுக்கப்பட்ட பள்ளியின் பெயர், ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் நம்பர், டோட்டல் ஸ்ட்ரென்த்து எல்லாமே நமக்கு அதில் டிஸ்பிளே ஆகிடும். அது பக்கத்தில் இருக்கிற அந்த கேமரா ஐக்கானை வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்மளோட கேமரா ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா நம்மளுடைய எந்த ஸ்கூல் நமக்கு ஒதுக்கப்பட்டிருக்கோ அந்த ஸ்கூலோட ஃப்ரண்ட் வியூவை வந்துட்டு நம்ம அதில் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலை டச் பண்ணணும். ஸ்கூலை டச் பண்ணிங்கன்னா உள்ளே அந்த ஸ்கூலுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லா ஸ்டாண்டர்ட்ஸும் 1st to 8th, 1st to 10th அந்த மாதிரி எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் 1st standard டச் பண்ணிங்கன்னா 1st standard குள்ளே போனதுக்கப்புறம் அதில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோட நேம்ஸ், அந்த கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட நேம்ஸ், செக்ஷன் ஏயில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட நேம்ஸ் எல்லாமே அதில் டிஸ்பிளே ஆகும். அதில் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். நம்ம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட லென்த்தையும் ஃபுட் லென்த்தையும் நம்ம இதில் டச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே லாஸ்ட்டாக சேவ்